ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? இறால் தொக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு செய்கிறதுக்காக அரை கிலோ அளவு இறால் வாங்கி வந்திருக்கோம். அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி அதில் நடுவில் நரம்பு வரும் இந்த இடத்துல அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து முழுசாக மிக்சரோவில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இறால் தொக்கு நல்லா வரும். நம்மளுக்கு ஆயில் சூடேறி வரட்டும். இப்போ இதில் சேர்த்துக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு இன்ச்சு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்திருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேறி வந்துருச்சு, இப்போ லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம பொடிசை கட் பண்ண 2 வெங்காயத்தை எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்காக தான் 4 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நான் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதே கப்பில் 1 கப் அளவு தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து பெரிய தக்காளியை 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி 1 கப் அளவுக்கு வர்ற அளவுக்கு கட் பண்ணி வச்சு இப்போ சேர்த்துக்கிட்டேன். இதே மாதிரி இது கொஞ்சம் நேரம் வதங்கி வர வரைக்கும் இதே மாதிரி நம்ம கிளறிட்டு இப்போ இது மேலே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அப்போ தான் அந்த தக்காளி வெங்காயமாக சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ தக்காளி வெங்காயமாக நல்லா வதங்கி வந்துடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். அதனால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்பப்போ. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதே மாதிரி இதை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா மசாலா தீஞ்சிடும், அதனால் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிடலாம். நம்ம க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இறாலை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த மசாலா முழுசாக இந்த இறாலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மசாலா சூப்பராக பிடிச்சிருக்கு இந்த இறாலில். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை மேலாக தூவி விட்டுடலாம். தூவிட்டு அப்படியே இதை மூடி விட்டுடலாம். ஒரு 30 செகண்டுக்கு இந்த மாதிரி விட்டுருங்க. ஏன்னா அந்த இறாலில் வந்து அப்போ தான் அந்த மசாலா நல்லா பிடிக்கும். அதனால தான் ஒரு 30 செகண்டுக்கு இந்த மாதிரி மூடி வைங்க, 1/2 நிமிஷத்துக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துலலாம் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலே இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிறோம். இது கூடவே நம்ம 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த மசாலா அந்த இறாலில் வந்து நல்லா பிடிக்கும், அப்போ தான் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சேர்த்தாச்சு. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம மூடி வச்சுடுவோம். இப்போ நம்ம இதை மூடிடலாம். மூடினதுலேருந்து 6 லிருந்து 7 நிமிஷம் பண்ணால் போதும், கரெக்டாக வெந்து வந்துடும். இது பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இறால் தொக்கு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும், அமிர்தம் அமிர்தம் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் ரைஸில் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன், நான் சாப்பிடலாம் எப்படி பாருங்கள். இந்த இறாலில் பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது பார்த்துட்டு நம்ம சாப்பிடாம இருந்தால் நல்லா இருக்குமா? ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அப்படியே இறால் தொக்கை எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அட 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 அருமையாக இருக்குது, பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது, இங்கே பாருங்கள். ஆஹா ஹா ஹா ஹா, நான் நல்லா சாப்பிட போகிறேன். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் எனக்கு வயிறு நிறையும். தேங்க்யூ ஸோ மச், பாய்.